இலங்கையில் பரவும் மற்றொரு ஆபத்தான நோய் தொற்று ஐநூறு பேர் பாதிப்பு சுகாதார அமைச்சு மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியை போன்றவரா கோட்டாபாய ஜனாதிபதியாக இருக்க நாங்களே காரணம் தலதா அத்துக்கோருள்ள விளக்கம் இலங்கை தொடர்பில் இந்தியா வெளியிட்டுள்ள நம்பிக்கை அதிக பாதுகாப்புடன் சிறைச்சாலையை அமைக்க சீனாவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கிய இலங்கை நொடிப்பொழுதில் விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர் பரிதாபமாக உடல் கருக்கு இவர் மர்மமாக அடக்கம் செய்யப்பட்ட சடலம் விசாரணைகளை ஆரம்பித்த பரிசார் எங்களுடன் கைகோர்த்துக் கொள்ளுங்கள் பிரதமர் மகிந்த அழைப்பு இலங்கையில் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வருகின்ற நிலையில் மற்றொரு ஆபத்தான நோய் தொற்று பரவி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தின் பதவிய நாஜாதுவ தாலவ தம்புத்தேகம நொச்சியாக மற்றும் இபல்தோகம ஆகிய பகுதிகளில் இந்த நோய் பரவி உள்ளது லீஸ்மேனியஸ் என்னும் இந்த ஆபத்தான நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஐநூறு பேர் வரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர் உலகில் மனிதர்களை பாதிக்கும் தொற்று நோய்களில் லீஸ்மேனியாஸ் ஒன்பதாவது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லீஸ்மேனியாசிஸ் என்பது ஒரு ஒட்டுண்ணி நோயாகும் இந்த ஒட்டுண்ணி பொதுவாக சீற்றில் வாழும் ஈக்களில் வாழ்கின்றது உலகில் தொன்னூற்றி எட்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதுவரையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நோய் தொற்று தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சி ஒன்று இந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பது வரை அனுராதபுரம் விஜயபுர பகுதியில் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் உதவ வேண்டும் என சுகாதார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது இனிவரும் விடுமுறை தினங்களில் கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய விடயங்கள் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த கோரிக்கைகளை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கிறிஸ்துமஸ் மற்றும் விடுமுறை தினங்களில் கடைகளுக்கு பொருட்களை வாங்க செல்வதை மட்டுப்படுத்துதல் பொருட்கள் வாங்குவதற்கு வீட்டிலிருந்து ஒருவர் மாத்திரம் வெளியில் செல்லல் வீட்டுக்கு அருகிலுள்ள மிக குறைவான வாடிக்கையாளர்கள் வந்து செல்லும் கடைகளுக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்தல் பெருமளவு மக்கள் கூடும் வகையில் கேளிக்கை நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்துவதை தவிர்த்தல் கிறிஸ்துமஸ் மற்றும் பண்டிகை காலங்களில் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிக்கும் போது சமூக இடைவெளியை கடைபிடித்தல் வீட்டிலுள்ள வயோதிபர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாவதை தவிர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் வீடுகளுக்கு உறவினர் நண்பர்களின் வருகையை மட்டுப்படுத்துதல் பொருட்கொள்வனவின் போது வரிசையில் நிற்பவர்களுக்கு இடையில் இடைவெளி இருப்பதை உறுதிப்படுத்துதல் முடியுமானவரை ஆன்லைன் மூலமாக கொள்வனவில் ஈடுபடுதல் வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்த்தல் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் சந்தர்ப்பங்களில் முகக்கவசங்களை அழிந்து கொள்வதுடன் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றல் போன்ற விடயங்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீன்பிடித்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை நாடாளுமன்றத்தில் வைத்து நீங்கள் நடிகர் ரஜினிகாந்தை போன்றவராயின நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மீனவர்களின் பிரச்சனைகள் குறித்து சாணக்கியன் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் பதினையாயிரம் மீனவர்களுக்கு நலன்களை வழங்குவதற்கு அமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் கேள்விக்கு தீரா ாக வைத்திருக்க நான் எதையும் அணுகுவதில்லை மேலதிகமாக நிதிகளை பெற்று மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் என பதிலளித்துள்ளார் நீங்கள் மிகவும் அழகாக ரஜினிகாந்த் போன்று சொல்வதை செய்வேன் செய்வதையை சொல்வேன் என கூறுகின்றீர்கள் நன்றி அவ்வாறு நடந்தால் சந்தோஷம் என சானக்கியன் இதற்கு பதிலளித்தார் நாட்டில் நீதித்துறை சுதந்திரத்தை உறுதிப்படுத்த நல்லாட்சி அரசாங்கம் நடத்த முயற்சிகள் காரணமாகவே கோட்டாபாய ராஜபக்ச தற்போது ஜனாதிபதவியை வகிக்கின்றார் என முன்னாள் நீதி அமைச்சர் தலதா அத்துக்கூர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நீதித்துறையின் சுதந்திரம் தொடர்பாக தற்போது ஒரு பொது உள்ளது வழக்குகள் விசாரிக்கப்படும் விதம் குறித்து பல நபர்கள் கவலைகளை வெளியிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி நாட்டின் நீதி அமைச்சு சுயாதீனமாக இருந்தது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் மூலம் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருந்தது கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் கோட்டாபாய ராஜபக்ச தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் சுயாதீன நீதிமன்ற தீர்ப்புகள் காரணமாக கோட்டாபாய ராஜபக்ச இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடிந்தது என்று அவர் கூறினார் இதேவேளை நீதி அமைச்சின் வளாகத்தை கொழும்பிலோடு பிரதான இடத்திற்கு மாற்றுவதற்கான முடிவு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கூர்ல கவலையை வெளியிட்டிருந்தார் நீதிமன்றங்களுக்கான இட ஒதுக்கீடு தொடர்பாக கவலைகள் எழுந்துள்ள நேரத்தில் கட்டடத்திற்காக ரூபாய் நானூறு மில்லியன் வாடகைக்கு செலவழிக்க முடியாது என்றும் அவர் கூறினார் நீதிமன்றங்கள் மற்றும் நீதிபதிகளுக்கு வழக்குகளை விரைவாக விசாரிக்க அனைத்து வசதிகளையும் வழங்க முந்தைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்ததாக அவர் கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் அலி சஃப்ரி புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளுக்கு இடம் ஒதுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அடிப்படையாக கொண்டு நீதி வளாகத்தை நகர்த்துவதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார் அனைத்து முடிவுகளும் நாட்டின் நீதிமன்றங்கள் மற்றும் நீதித்துறையின் நலன்களுக்காக எடுக்கப்பட்டுள்ளது என்றார் புதிதாக நியமிக்கப்பட்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இடம் ஒதுக்க மற்றும் நீதிபதிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையுடனான அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு சிறப்பான முறையில் சென்று கொண்டிருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது இந்தியாவின் துணை உயர்ஸ்தானிகள் வினோத் கே ஜேகப் கடந்த ஏழு மற்றும் எட்டாம் திகதிகளில் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது அவர் மட தேவாலயத்தில் யாத்திரிகைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டார் இதற்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதத்தில் கையெழுத்தாகியிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்துக்குள்ள சுமார் இருநூற்றி தொன்னூறு மில்லியன் ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை இந்திய துணை இதன்போது குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை மன்னார் திருக்கேதீஸ்வர கோவில் மகாமண்டபம் மற்றும் ஏனைய பணிகளை முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபா செலவில் செய்து முடிக்க இந்தியா தீர்மானித்திருப்பதாகவும் துணை உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார் உயர்ஸ்தான ஒரு கட்டமாக மன்னாரில் அமைக்கப்பட்ட காற்றாலை மின் திட்டத்தின் ஆரம்ப வைபவத்தில் இந்தியாவின் துணை உயர்ஸ்தானிகர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதிகபட்ச பாதுகாப்புடன் சிறைச்சாலை ஒன்றை நிர்மாணிப்பதற்கு இலங்கை சீனாவுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றது என சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ராத்வத் தெரிவித்துள்ளார் புதிய சிறைச்சாலை முழுமையான பல வசதிகளுடன் அமைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கொழும்பு வெளிக்கடை சிறைச்சாலையினை வேறொரு இடத்திற்கு நகர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் எந்த இடத்திற்கு வெளிக்கடை மாற்றப்படும் என்பது தொடர்பில் அவர் முழுமையான தகவல்களை வெளியிடவில்லை இந்த திட்டத்திற்காக சுமார் ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய சிறைச்சாலையில் விளக்கமறியல் புனர்வாழ்வு மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி வகை என்பது அமைக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே வெளிக்கடை சிறைச்சாலை ஹோரண பிரதேசத்திற்கு மாற்றுவதற்கு ஆட்சியில் இருந்த அரசாங்கம் திட்டமிட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் எஸ்ஏஎஃப் நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் மலையில் விழுந்து நொறுக்கியதில் அதில் பயணம் செய்த ஐந்து பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகியுள்ளனர் பிரான்சை சேர்ந்த எஸ் என்ற தனியார் விமான நிறுவனம் பேரிடர் காலங்களில் தேடல் மற்றும் மீட்பு பணிகளையும் பிற விமான சேவைகளையும் வழங்கி வருகின்றன இந்த நிலையில் உயரவாத மலைகளில் மலையேற்ற வீரர்கள் சிக்கிக்கொண்டார் அவர்களை மீட்பது எப்படி என்பது குறித்து பயிற்சிக்காக எஸ் நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் ஒன்று ஆல்ப்ஸ் மலை தொடரில் உள்ள பென்வில்லாட் நகரிலிருந்து புறப்பட்டுச் சென்றது ஹெலிகாப்டரில் விமானி உட்பட ஆறு பேர் இருந்தனர் இந்த ஹெலிகாப்டர் ஆல்ப்ஸ் மலையில் சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்தது இதையடுத்து விமானி ஹெலிகாப்டரில் இருந்து குதித்தார் அடுத்த சில நொடிகளில் ஹெலிகாப்டர் மலையில் விழுந்து நொறுங்கியது இந்த ஹெலிகாப்டரில் இருந்து ஐந்து பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாகமாக உயிரிழந்தனர் ஹெலிகாப்டர் மலையில் விழுவதற்கு முன்னர் அதிலிருந்து குதித்ததால் விமானி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் ஆனாலும் நகர முடியாத அளவுக்கு அவருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டன இதனைத் தொடர்ந்து மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று படுகாயமடைந்த விமானியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் விபத்துக்கான காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியவில்லை எனினும் மோசமான வானிலை காரணமாக விபத்து நேரிட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இதனிடையே ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரான்ஸ் அதிபர் மெக்ரன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் கண்டி பிரதேசத்தில் நபரொருவரின் சடலம் சுகாதார விதிமுறைகளை மீறி அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கொரோனா தொற்றில் நேற்று முன்தினம் உயிரிழந்த பெண்ணின் கணவர் கடந்த வாரம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலத்தை தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி அடக்கம் செய்துள்ளமை தொடர்பில் கண்டி வைத்தியசாலையில் மரண பரிசோதகரின் அறிவிப்புக்கு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மகையாபர் தமத மாவட்டத்தில் வசிக்கும் நபர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் கிராம சேவகரிடம் அறிவித்துவிட்டு சாதாரண சடலம் போன்று அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அவரது மனைவி நேற்று முன்தினம் உயிரிழந்த நிலையில் பிசிஆர் பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது அவரது கணவரின் சடலம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பெண்ணின் மரண பரிசோதனையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தெரியவந்த பின்னர் மனைவிக்கு கொரோனா தொற்று இருந்ததால் கணவருக்கு கொரோனா தொற்று இருக்கலாம் என கண்டி டிசி வைத்தியசாலையின் மரண பரிசோதகர் தெரிவித்துள்ளார் தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு அமைக்க நபரொருவர் உயிரிழந்தார் அது தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் அறிவிப்புகள் என்று மேற்கொள்ளப்பட்ட அடக்கம் காரணமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மனித உரிமை மக்களின் அடிப்படை உரிமை ஆகியவற்றை பாதுகாப்பதில் அரசு பொறுப்புடன் செயல்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் யாருடைய அடிப்படை உரிமைகளும் மீறப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்று வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தாம் ஆட்சிக்கு வந்த அனைத்து சந்தர்ப்பத்திலும் மனித உரிமையை பாதுகாத்து ஒழுக்கமான முறையில் இலங்கை மக்களின் மெனத உரிமைகளை பாதுகாக்க கட்டுப்படுத்தியிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் சுபீட்சத்தை நோக்கு அரசு கொள்கையின் ஊடாக அனைத்து மக்களினதும் மனத உரிமைகளை பாதுகாத்து நாட்டினதும் குடிமக்களினதும் நட்புருக்கான அரசாங்கம் என்ற ரீதியில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் பிரதமர் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் கோவிட் நைன்டீன் தொற்று நிலைமைக்கு மத்தியில் மனித சமூகத்தின் உரிமைகள் மேறப்படாத வகையில் அடிப்படை உரிமைகள் போன்ற தேவைகளுக்காகவும் அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலகளாவிய ரீதியில் எதிர்நோக்கியுள்ள கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு போன்றே நாட்டின் எதிர்கால அபிவிருத்திக்கான உரிமையை வென்று கொண்டு தேவையான கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இம்முறை மனித உரிமைகள் தினத்தில் கைகோர்க்குமாறு பிரதமர் அந்த அறிக்கையில் அழைப்பு விடுத்துள்ளார்